हलो फ्रेंड्स, वेलकम टू नित्तिलम चैनल। इनकी नम्म सूपरान स्वीट रेसिपी पाकपर पाल पन। इत जिलेपी पन्नोड़ सोलुवांग कंडिपा ट्राई पनी पारेंग। वीडियो पातेटे पिडिच्चिरुंदा लाइक कुडुंग, शेयर पन्नुंग। इत स्वीट वंदु नल्ल टेस्टावुम डिफरेंटावुम इरुक्कुम। செய்யறதும் ஈஸி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க। இந்த சுவையான பால் பண்ணு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। அதுக்கு முன்னாடி நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே பெல் ஐகானை அழுத்துங்க, அப்பதான் என்னோட புது புது வீடியோ வந்து சேரும். ஒரு பவுல்ல அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு 100 கிராம் இருக்கும். அடுத்து குலோப் ஜாம் மாவு வந்து 150 கிராம் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, ஃபுட் கலர் வந்து 1 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேன்னு குலோப்ஜாம் மாவுக்கு பதிலாக பால் பவுடரோடு சேர்த்துக்கலாம், மில்க் பவுடர். நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்து பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ சுகர் எடுத்திருக்கேன், 500 கிராம். அடுத்து அது கூடவே 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த சுகர் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கவும் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் கையில் வந்து பிடிச்சு பாருங்கள், கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நல்லா உருண்டை உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் இந்த மாதிரியாக உருட்டிக்கலாம் மாவை. எதுவும் விரிசல் இல்லாமல் ரெண்டு கையும் வச்சு அழுத்தி லாங்காக தேய்ச்சிக்கிறேங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேங்க. ரோல் பண்ணி அந்த மாவு எண்டை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அகலமான கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சலசலப்பு தன்மையோடு இருக்குது. பாருங்கள், நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆகும், திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகவும் ஒரு பொன்னிறமாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, நல்ல கலர் பொன்னிறமாகவும் எடுத்துக்கலாம். அந்த சலசலப்பு தன்மையும் குறையணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும் மாவு. ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கிறேங்க. சூப்பரான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஜீரால போட்டுக்கலாம். நல்லா மூழ்கிற மாதிரியா, அகலமான பாத்திரமா இருந்தால் தான் நல்லா ஊறி எம்பி வரும். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்பப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் திருப்பி விட்டுருங்க. சூப்பரான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு. பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.